நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, எல்லா கிராமங்களிலும் எல்லா கிராம பஞ்சாயத்திலும் அமைக்கப்பட்ட அம்மா விளையாட்டு மைதானத்தின் தற்போதைய நிலை, அதனுடைய செலவு விவரம், அதற்கு வாங்கப்பட்ட உபகரணங்கள், இந்த விவரத்தை ஆர்டிஐ மூலமா பெறுவது குறித்து ஒரு மாதிரி விண்ணப்பத்தை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக விளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியாக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமாக நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கும். இருந்த போதிலும் அம்மா விளையாட்டு மைதானம் தொடர்பாக தகவல்களை பெற ஒரு மாதிரி மனுவை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இது மாதிரி மனு தான், உங்களுடைய ஊராட்சிக்கு தகுந்தா போல நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கேள்விகளில் எதுவும் திருத்தம் இருப்பினும் நீங்கள் திருத்தம் செய்து நீங்கள் திரும்ப அனுப்பிக்கொள்ளுங்கள். இந்த PDF-ஓட ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. முதல்ல வந்து நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணோம்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 6 கீழ் விண்ணப்பம், அப்புறம் கடித எண் அது நீங்கள் குறிப்பிட்டுடுங்க, நாள் எவ்வளோ பக்கம் குறிப்பிட்டுடுங்க, அனுப்புனர் உங்கள் அட்ரஸ், பெறுநர் வந்து பொது தகவல் அலுவலர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், உங்களுடைய ஒன்றியம் அந்த தாலுகா இந்த இடத்துல இருக்கோ அது குறிப்பிட்டுடுங்க. பொருள், தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் 6(3) கீழ் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியம் அலப்புப்புறம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா விளையாட்டு மைதானம் சம்பந்தமான தகவல் வேண்டுவது சம்பந்தமாக அது தெளிவாக குறிப்பிட்டுருங்க. ஓகே, முதல் கேள்வியாக என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, அலப்புப்புறம் ஊராட்சியில் அம்மா விளையாட்டு மைதானம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வியா, அலப்புப்புறம் ஊராட்சி அம்மா விளையாட்டு மைதானத்தின் உத்தரவு கடித நகல், அதாவது எந்த ஒரு ஸ்கீம் பாஸ் பண்ணாலும் அதுக்கு ஆர்டர் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க உயர் மேல் அதிகாரி, அந்த கடித நகல் கேட்குறோம். விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் வார்டு எண் விபரத்தை தகவலாக வழங்கவும். நான்காவது கேள்வியா, விளையாட்டு மைதானம் அமைக்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை விபரத்தை தகவல்களாக வழங்கவும். விளையாட்டு மைதானத்திற்கு வாங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்களின் விவரங்கள் தகவலாக வழங்கவும். நிறைய பொருட்கள் வாங்கிட்டு சரியான நபர்கள் அந்த விளையாடுற பசங்க கையில் கிடைக்கலங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு கேள்வியாக முன் வச்சுருக்கோம். விளையாட்டு மைதானத்தில் உள்ள உபகரணங்கள் வாங்கப்பட்ட செலவு ரசீது நகல் வழங்கவும். என்ன மாதிரி பொருட்கள் வாங்கியிருக்காங்க அதனுடைய ரசீது நகல், ஒருவேளை நமக்கு அந்த பொருள் விவரம் தெரிலனா கூட ரசீது கண்டுபிடிச்சு அதனுடைய விவரங்கள் கண்டுபிடிக்கலாம். விளையாட்டு மைதான பணிகள் நிறைவு போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வழங்கவும். விளையாட்டு மைதான பணிகள் தொடங்கப்பட்ட போதும் பணிகள் நடைபெற்ற போதும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நகல் வழங்கவும். தற்போதைய தேதியில் அம்மா விளையாட்டு மைதானத்தின் புகைப்படங்கள் வழங்கவும். இது ஒருவேளை தரலாம் தராமலும் இருக்கலாம். ஏன்னா இருக்கின்ற ஆவணத்தின் நகலை தான் தரணும், புதுசாக போய் எடுத்தணும் கட்டாயம் இல்லை. தந்தா வாங்கிவிடும் தரலன்னு அந்த கேள்வியை விட்டுருவோம். அம்மா விளையாட்டு மைதானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல் மாதிரி ஒன்றை வழங்கவும். ஏன்னா ஆர்டிஐ மூலமாக எந்த ஒரு அரசு பணிகளில் நடைபெற்ற அந்த பொருட்கள் மாதிரி வாங்கலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு செங்கல் ஃபுல்லாக பிளேக் கிரவுண்டில் அங்கங்கே சுற்றி அடுக்கினாங்க, அதனுடைய மாதிரி ஒன்று கேட்போம் அதனால் குறிப்பிட்டிருக்கோம். அம்மா விளையாட்டு மைதானத்திற்கு வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணத்தில் தற்போதைய தேதியில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள உபகரணங்கள் விபரத்தை தகவல்களாக வழங்கும். ஏன்னா நிறைய பொருட்கள் டேமேஜ் ஆகிட்டு உடஞ்சிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன பொருட்கள் தற்போதையதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது அதையும் கேட்டிருக்கோம். அலப்புப்புறம் ஊராட்சி அம்மா விளையாட்டு மைதானம் தொடர்பான செலவு முழு விபரம் மற்றும் செலவு அனைத்து ரசீது நகல்களும் வழங்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஊராட்சி அம்மா விளையாட்டு அலப்புப்புறம் ஊராட்சி அம்மா விளையாட்டு மைதானம் தொடர்பான கோப்பு கொட்டு பக்க விடுதலையின்றி நகல் வழங்கும். ஏன்னா இந்த பணிகள்லாம் முடிவுற்று ரொம்ப நாட்கள் ஆகிட்டு, ஸோ ஒரு கோப்பு கொட்டு கணக்காக ரெடி பண்ணி அதை கண்டிப்பாக டேக் பண்ணி ஃபைல் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த என்டையர் அதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனாலேருந்து எண்டான வரைக்கும் உள்ள எல்லாமே அந்த கோப்பு கொட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்டையர் டீட்டெயிலும் ஒரே கோப்பு கூட்டில் கிடைச்சிரும்ங்கிறத நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் நீங்கள் உங்கள் ஊராட்சிக்கு மூவ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊராட்சியில் இந்த ஸ்கீம் நடைபெறாமலே ஒருவேளை பணம் எடுத்திருக்கலாம், நடைபெற்றதாக அடுத்த ஊராட்சியினுடைய புகைப்படத்தை கூட காட்டி பணம் எடுத்திருக்கலாம். ஸோ இது கவனமாக மூவ் பண்ணுங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். அதுக்கு சரியான ஆலோசனை பெற்று பிரச்சனைகள் உங்கள் பகுதியில் வரணும், அதை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள்
என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்கிறத நீங்கள் யோசித்துக்கிட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பேன் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்து கொண்டோ இல்லைன்னா ஒரு குழுவாவோ நீங்கள் இணைந்து இந்த காரியத்தை மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய கிராம ஊராட்சியின் ஊழலை வெளிக்கொண்டு வாருங்கள். சம்பந்தப்பட்ட தகவல் கிடைச்சா சம்பந்தப்பட்ட அரசு அலுவலக அமைப்பை நடவடிக்கைக்கு மேற்கொள்ள அனுப்புங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.